ஹாய் ஹலோ, வெல்கம் டு டிஎஸ் வீட்டு சமையல். டுடே நம்ம பார்க்க போகிற டிஷ் நவதானியம் பொரியல். இதுக்கு நான் வந்து ஓவர் நைட்டே நவதானியத்தை வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதை எடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற்றி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 4 to 5 விசில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. இஞ்சியும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. நல்லா பூண்டும் இஞ்சியும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், வெங்காயம், நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்குறேன். வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், இதை நல்லா அந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 பொட்டேட்டோவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த நவதானியத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நவதானியத்தில் வந்து வெள்ளைக்கடலை, கருப்பு கடலை, சுண்டல், பட்டாணி, ராஜ்மா எல்லாம் இருக்குது. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஒரு கரம் மசாலா தூள் தேவைனா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சீரகத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நவதானிய பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான ரெசிபி, ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.